பிரான்சைஸ் பிசினஸ் வாய்ப்பு. 100க்கும் மேற்பட்ட கிளைகள், 2000க்கும் மேற்பட்ட இளம் தொழிலாளர்கள், 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட நம்ம 5K கார்கேரில் இப்பொழுது பிரான்சைஸ் பிசினஸ் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கார்கேர்னா 5K தான். நான் சொல்லியே ஆகணும், அதாவது வந்து பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நம்மில் ஒருவர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மில் ஒருவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடந்த இது வந்து எத்தனாவது கிளை? 90. சூப்பர், நன்றி. ஸோ இந்த 92 கிளைகளுமே நமக்கு அங்கீகரிக்கிறதுக்காக பல்வேறு சீஃப் கெஸ்ட்களை நம்ம வரவேற்று நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ நம்மளுக்கும் அது தேவைப்பட்டுச்சு, ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிது. ஆனால் அந்த அங்கீகாரங்களை பயன்படுத்தி அந்த அங்கீகாரங்களை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றியவர்கள், நம்ம 5K கார்கேரை அடுத்த நிலைக்கு கொண்டு போன அனைவரையும் பாராட்டும் விதமாக, அவர்களை கொண்டாடும் விதமாக 5K கார்கேர் கொண்டு வந்தது தான் நம்மில் ஒருவர் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நீங்களும் எந்த விஷயம் எடுத்தீங்களோ அதையே வாழ்க்கையாக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ அவரோட தலைமை பண்புல நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் டெய்லி பார்க்க பார்க்க நீங்களும் அவரோட இதில் என்னென்னலாம் எடுத்துக்கிறீங்களோ அது உங்களோட வாழ்க்கையை மாற்றுங்க. நீங்கள் அவரோட பெரிய லீடராக வந்து அவர் யோசிப்பதை தவிர என்றைக்கும் அவருக்கு மேலே கீழே வரணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன். நீங்கள் சம்டைம்ஸ் எந்த டைமில் பார்த்தீங்கன்னாலும், நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஒரு 200-250 பிரான்ச் பார்க்கும்போது அவர் இந்த கம்பெனியில் இருக்காரே யாருக்கும் தெரியாது. ஏன்னா இருக்கிறவங்களெல்லாம் பெரிய ஆளாக்கிட்டு அவர் கீழே இறங்கிட்டே தான் இருக்காரு. ஸோ அது மட்டும்தான் அவர்கிட்ட நான் டெய்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், 200-250 பிரான்ச் இருக்கும்போது இந்த கம்பெனியோட ஓனர் யாருமே மறந்துடுவாங்க. அந்தளவுக்கு அவர் பின்னாடி இருந்து உங்களை எல்லாம் ரசித்து தான் பார்த்துட்ருப்பார் எல்லா இடத்துலையும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அவர். ஏன்னா அந்தளவுக்கு தான் நான் இது வரைக்கும் அவரை பார்த்துருக்கேன். பார்க்கும்போதும் இது பண்ணும்போதும் அவர் அப்படியே இருந்திருக்காரு. தனி ஒருவன் கேள்விப்பட்டிருக்கிறார், ஆனா நம்மில் ஒருவர் யாருமே நான் கேள்விப்பட்டதில்லை. அது எப்படி சார், இது சாத்தியமா, இது வந்து நடக்குமா அப்படின்னு, இது எப்படி சார் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு. அப்போ ஒரே ஒரு விஷயம் சொன்னார், நம்மில் ஒருவர் எனக்கு தெரியாது, நான் நம்ம தான் வரப்போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணார்னா திருப்பி சொன்னார். அப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு 2 நாள் ஆச்சு, அப்புறம் கூப்பிட்டாரு, நம்ம பசங்களை சீஃப் கெஸ்டா போட்டா எப்படி இருக்கும், இதுதான் என்னோட தாட்டு
அதுக்கு நான் ஒரு டைட்டில் மாதிரி வச்சிருக்கிறேன், இதுதான் நம்மில் ஒருவர்னர். சார் இது வேற லெவல் சார். ஏன் நான் இதை சொல்றதா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனியில எந்த ஒரு சீஃப் கெஸ்ட் ஆகட்டும், ஒரு கம்பெனி வளருது வளருது வளருதுன்னா அடுத்த கட்டத்துக்கு யாரை கொண்டு போவாங்கன்னா, நம்ம கம்பெனியில மட்டும்தான் நம்மில் ஒருவர் அப்படின்னு நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை அழகு பார்க்கற இந்த 5K கார்கேர். கார்கேர்னா 5K தான்.